உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என வள்ளுவனும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என பாரதியும், தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோட போறவரே, எங்க ஏரோட்டம் நின்று போனா உங்க காரோட்டம் என்ன ஆகும் என கண்ணதாசனும் பாடியபடி, உழவிற்கும் உழவர்களுக்கும் பெருமை சேர்க்கும் தைப்பொங்கல் திருநாள் தான் இன்று. இந்த பொங்கல் திருநாளை நிறைய பேர் அவங்களுடைய வீடுகளில் கொண்டாடி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதை ஏன் கொண்டாடுறோம், எதற்காக கொண்டாடுறோங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியாமையே கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த பொங்கல் திருநாளை ஏன் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழர் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த பொங்கல் பண்டிகையானது தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகெங்கும் இருக்கும் தமிழர்களால் எப்பயுமே வருடம் வருடம் இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஜாதி மதம்ங்கிற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் தமிழர்களால் இந்த பொங்கல் பண்டிகையானது உலகெங்கும் இருக்கு, உலகெங்கும் வசித்து வந்து கொண்டிருக்கும் மக்களால் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால தான் இதுக்கு தமிழர் திருநாள் அப்படிங்கிற இன்னொரு பேர் வந்திருக்கு. இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்திலும், இதற்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களின் முந்தைய காலகட்டத்திலும், மனிதர்கள் வாழ்வதற்கு அடிப்படையான தேவையான ஒரு விஷயம்னா அது உணவு தான். அந்த உணவை போற்றும் வகையில், அந்த உணவிற்கு நன்றி சொல்லும் வகையில் தான் இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்வதற்காக பல விஷயங்களை கண்டுபிடித்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று தான் விவசாயம். பழங்காலத்தில் மக்கள் எல்லாருமே உயிர் வாழ்வதற்காக அவங்களுக்கு தேவையான அந்த உணவை தேடி அங்கங்கே அலைய ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த உணவையே நம்மளே உற்பத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அந்த முயற்சியின் பலனாக தான் விவசாயம்ங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அந்த விவசாயம் மூலமாக நெற்பயிர்களை அறுவடை செய்து அதை உணவாக உட்கொண்டு அதன் மூலமாக உயிர் வாழத் தொடங்கினான் மனிதன். நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அந்த நெற்பயிர்களுக்கும், அந்த விவசாயம் செய்ய உதவிய கருவிகள் உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட முதன்மை உணவு பொருளாக இருக்கிறது அரிசி தான். இந்த நெல்லானது ஆடி மாதத்தில் தான் பயிரிடப்படுகிறது. அப்படி பயிரிடப்படும் போது அந்த விவசாயத்திற்கு உதவிய அந்த உற்பத்தி பொருட்களாக இருக்கட்டும், இல்லை கால்நடைகளாக இருக்கட்டும், அவை எல்லாவற்றிற்குமே நன்றி கூறும் வகையில் தான் இந்த பொங்கல் விழாவானது வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தை தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இந்த பொங்கல் விழாவானது 4 நாட்களாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் முதல் நாள் தான் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை முந்தைய காலத்தில் போக்கி பண்டிகைன்னு தான் சொன்னாங்க. அது காலம் மருவி மருவி ஒரு பேச்சு வழக்கில் போகி பண்டிகைன்னு மாறிடுச்சு. சரி, போகி பண்டிகையில் அது என்ன தேவையில்லாத பொருட்கள்லாம் வீட்டு முன்னாடி போட்டு எரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே இது ஒரு விவசாயத்தின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு திருநாள். அதன் அடிப்படையில் தான் இந்த நெல்லானது ஆடி மாதத்தில் பயிரிடப்படுகிறது. இந்த மாதிரி ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட அந்த நெல்லை மார்கழி மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. இந்த போகி பண்டிகையும் மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் தான் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த கடைசி நாளில் இந்த நெல்லை வந்து அறுவடை செய்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அன்றைய தினம், அதாவது அந்த மார்கழி கடைசி நாளான போகி பண்டிகை அன்று, அவங்க வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்களை வெளியே போட்டு எரிப்பாங்க. அப்படி ஒரு சடங்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பொங்கல் திருநாள். அது மட்டும் இல்லாமல் முந்தைய காலத்தில் எல்லாமே ஒரு தொழிலாக தான் இருந்துட்டு இருந்தது. எல்லா மக்களுமே அவங்களுடைய தொழில்களை தான் கடவுள்களாக நினைத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க செய்யும் தொழில்களுக்கு ஒரு சில சடங்குகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த சடங்குகள் தான் காலம் போக போக இப்போ பொங்கல் திருநாளாக வந்து மாறி இருக்கு. அப்படி அவங்க விவசாயம் செய்ய போய் அந்த விவசாயத்துக்கு நன்றி கூறும் வகையில், அப்படி அந்த விவசாயத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சூரியன். சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு சின்ன உயிருமே வாழ முடியாது. அதுதான் இந்த உலகத்திற்கே ஒரு மூலக்கடவுளாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கடவுள் யாருமே கண்ணில் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு கடவுள்னா அது சூரியன் தான் நம்ம சொல்லணும். அந்த சூரியனை வணங்கும் வகையிலையும், இந்த விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த கால்நடைகளுக்கு நன்றி கூறும் வகையிலும் தான் இந்த பொங்கல் திருநாளானது கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய நெற்பயிர்களை அறுவடை செய்து அதன் மூலமாக வெளிவரும் அந்த புத்தரிசியை வைத்து ஒரு புது பானையில் பொங்கல் ஒன்று வைத்து, பொங்கல் வைத்ததுமே கதிரவனை பார்த்து வணங்குவதை தான் 2வது நாளாக பொங்கல் விழாவாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கோம். 3வது நாளாக மாட்டுப்பொங்கல்.
இந்த மாட்டுப் பொங்கலை எதற்காக நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம்னா, விவசாயத்திற்கு வெறும் மனிதன் மற்றும் அந்த கதிரவன் மட்டும் பத்தாது, அந்த கால்நடையும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட விவசாயம் செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் அந்த கால்நடைகளுக்கு நன்றி கூறும் வகையில தான் இந்த மாட்டுப் பொங்கலானது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல கதிரவனை வணங்கி விட்டு பொங்கல் ஒன்றை எடுத்து அதை மாட்டிற்கும் தன்னுடைய கால்நடைகளுக்கும் கொடுத்து அந்த கால்நடைகளை சுத்தப்படுத்தி அவர்களையும் அலங்கரித்து அவங்களுக்கும் உணவு கொடுத்து தங்களுடைய நன்றிகளை செலுத்துவதுதான் மாட்டுப் பொங்கலாக நம்ம எல்லாருமே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கோம். மூன்றாவது நாளான மாட்டுப் பொங்கலை வெறும் மாட்டுப் பொங்கல்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு பேர் கொண்டும் அழைப்பாங்க, திருவள்ளுவர் தினம். எதற்காக திருவள்ளுவர் தினம்னு அழைக்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் நம்ம எல்லாருமே ரொம்ப அறிந்த ஒரு நபர். அவர் தமிழர்களோட பெருமையையும் தமிழின் பெருமையையும் உலகெங்கும் உரைக்க கூறியவர்னு சொல்லலாம். அவரை ஒரு பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாட்டுப் பொங்கல் என்று திருவள்ளுவர் தினம் என்றும் அழைக்கிறாங்க. நான்காவதாக நம்ம என்ன கொண்டாடி வந்துட்டு இருக்கோம்னா, காணும் பொங்கல். தை மாதம் மூன்றாம் நாள் தான் நம்ம காணும் பொங்கலை கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்குறோம். காணும் பொங்கல்லே நமக்கு தெரியும், நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்களை காணும், நம்ம போய் அவங்களுடைய வீட்டிற்கு பார்த்து வருவதை தான் காணும் பொங்கலாக நம்ம கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கோம். அன்றைய தினம் நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போய் எல்லாரோடையும் பேசி விளையாடி நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரங்களை அவங்க வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி அந்த நாளை கொண்டாடுவது தான் காணும் பொங்கல்னு அழைக்கிறாங்க. இந்த பொங்கல் பண்டிகையின் மூலமாக சொல்ல வர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தைப்பொங்கல்னு சொல்கிறோம். அந்த தை மாதம் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கும். தை திருநாள், தை முதல் மாதம்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து போகும்போது சித்திரை மாதம் தான் முதல் மாதம், அதாவது தமிழ் மாதங்கள்லேயே சித்திரை தான் முதல் மாதமாக நம்ம வந்து எல்லாருக்குமே படித்து வந்துட்டுருக்குறோம். ஆனால் சித்திரை மாதம் முதல் மாதம் கிடையாது, தை மாதம் தான் முதல் மாதம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து மெலிதாக பரவி வந்துட்டுருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, தை பிறந்தால்தான் வலி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். மற்ற மாதங்களோட எப்பயுமே இந்த மாதிரி தை பிறந்தால்தான் வலி பிறக்குங்கிற மாதிரி மற்ற மாதங்களோட கம்பேர் பண்ணி எந்த ஒரு மாதத்தையும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பிறப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயம் முதல் முறையாக தோன்றுதோ அதை தான் நம்ம பிறப்புன்னு சொல்லுவோம். அப்போது தை பிறந்தால் வலி பிறக்கும்னு சொல்லியிருக்கிறத கூட அப்போது ஒரு தோற்றம் முதல்ல தோன்றிய ஒரு மாதத்தோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில் தை மாதம் தான் முதல் மாதம், சித்திரை மாதம் முதல் மாதம் கிடையாதுங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் பார்ப்பனர்களோட வருகைக்கு பிறகுதான் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதம் கருதப்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஆரியர்களோட சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முந்தைய காலகட்டம் வரைக்குமே தை மாதம் தான் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக இருந்ததுங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கலானது பொங்கி வரும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, ஒரு சத்தம் ஒன்று கொடுப்பாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கி வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பொங்க வேண்டும், பச்சரிசை பொங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த பாடலானது எதுக்கு பாடப்படுதுன்னா, பால் பொங்க வேண்டும், பச்சரிசை பொங்க வேண்டும்னு சொல்கிறது மூலியமாக அவங்களுடைய வேளாண் வந்து உற்பத்தி ஆக வேண்டும், சமூக விருத்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க உணர்த்துவதற்காக தான் அந்த பாடல் கூட பாடி வந்துட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் பானையிலிருந்து அந்த பால் நீரானது பொங்கி வரும்போது அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து அதை வீடு முழுக்க தெளிப்பாங்க, குறிப்பாக வீட்டோட கூரைக்கு மேலே தெளிப்பாங்க. அது எதற்குன்னா, திணை மாறி வந்த ஆந்தையை விரட்டுவதற்காக தான் அந்த பால் நீரை, அதாவது சூடாக இருக்கும் அந்த பால் நீரை தங்களுடைய வீட்டின் கூரைக்கு மேலே தெளித்து வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக பழங்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பொங்கல் திருநாள் என்று செய்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு புறம் நவீன கலாச்சாரத்தாலும் உலகமயமாக்கலாலும் நவீன முதலாளித்துவ சூழல்களாலும் நம்மளுடைய பாரம்பரிய உற்பத்தி பண்பாட்டு மரபும் தமிழர்களோட வாழ்வியலும் அழிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய பொங்கல், அதாவது இந்த தமிழர்களோட வாழ்வியலை முன்வைத்து வரக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை பண்பாட்டு அடையாளமாக கொண்டாடி மகிழ வேண்டும்ங்கிறத முன்வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.